ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாத்விகா சமையல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ணக்கிழங்கு புளி குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து கர்ணக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து பழைய கிழங்காக இருக்கும். நீங்கள் வாங்குகிற இடத்துலையே சொல்லுவாங்க புதுக்கிழங்கு பழைய கிழங்கு அப்படின்னு. புதுக்கிழங்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்காவது வந்து நீங்கள் வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பழைய கிழங்கு அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கின உடனே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த கிழங்கு வாங்கி ஒரு வாரம் ஆச்சு. நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை வேக வச்சிடலாம். ஸோ நான் வந்து இப்போ வந்து உப்பு சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா வந்து இது கொஞ்சம் மண் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே அந்த தண்ணியே வந்து கருப்பாக தான் இருக்கும் வெந்தது. அதனால் நம்ம இப்போ வந்து உப்பு சேர்க்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக அதில் தேங்காய், சோம்பு, எண்ணெய் எல்லாம் ஊற்றி வந்து நான் வந்து வதக்கி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கர்ணக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. இது வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு நம்ம அந்த ஸ்கின் வந்து லைட்டாக பிடிச்சி இழுத்தாவே நல்லா உறிஞ்சிட்டு வந்துடும். ஸோ ரொம்ப நேரம் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா குழஞ்சி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ஒரு முக்கால் பதத்துலேயே நீங்கள் எடுத்துருங்க. புளி வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பத்தானா அப்பாவோட அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மண்சட்டில் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் என்கிட்ட இப்போதைக்கு மண்சட்டி இல்லை. ஸோ நான் வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து, ஆனால் அதோட மெத்தட் வந்து வேறு ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நான் உங்ககிட்ட நான் கன்ஃபார்ம் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அதுலேயே வந்து இன்றைக்கி நான் ஆச்சி புளிக்குழம்பு பொடி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, வீட்டிலே அரைச்ச பொடி வந்து அது ஒரு கால் ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கிழங்கையும் வந்து நல்லா உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப நீங்கள் வேக விட்டிங்கன்னா ரொம்ப கொல கொலன்னு அப்படியே குழம்பில் வந்து அப்படியே கரைஞ்சி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்தளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஃபேனில் வந்துட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோன்னு வெந்தயம் சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம் பசஞ்சிருக்கோம் இல்லையா கர்ணக்கிழங்கு, ஸோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தான் நம்ம உப்பு சேர்க்கணும். ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா ரெண்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வதக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுடு சாதத்துக்கு அப்பளம் மட்டும் தொட்டுக்க வச்சுட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் புளி தண்ணியும் நம்ம ஊற்றிக்கப்புறோம். இந்த குழம்பு வந்து மேக்ஸிமம் ரொம்ப தண்ணியாக வைக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு நல்லா வந்து கெட்டியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. எண்ணெய் வந்து நல்லா மேலாப்பில் மிதந்து வந்தால் நம்மளுக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கர்ணக்கிழங்கு குழம்பு வந்து நல்லா பழைய குழம்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது வந்து செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா எப்பயும் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.